வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து விக்கி மூலம் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மேம்படுத்த வேண்டிய பக்கங்கள் 3,52,000 மேலே இருக்குது. இதை விரைவாக செயல்படுறதுக்கு பலவித தொழில்நுட்பம் தேவை. அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ போன முறை வந்து விக்கி மூலம் தொடர் தொகுப்பு இந்திய அளவில் நடந்தது, அதில் தமிழ் வந்தது இல்லைங்களா? அப்போ வந்து அதில் ஒரு விதி சொன்னாங்க. என்னன்னா, ஒரு எடுத்துக்காட்டு விதி என்னன்னா பார்ப்போம். அது ஹைபர்னேட்டட் போர்டு அண்டு இந்த பார்ப்பொரு வந்து நீங்கள் இடணும் அப்படின்னு எடுத்துக்காட்டுலாம் கொடுத்துருந்தாங்க. இதோட சுருக்கம் வந்து இன்னொன்று பெயர் வந்து HWE. இந்த மூணையும் போட்டால் கூட அந்த சொல் வந்து அந்த பார்ப்பொரு வேலை செய்யும். இது நிறைய பேர் தெரியாமல் இந்த முழுமையானதை எடுத்து எடுத்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு குறிப்பு கொடுக்காமல் விட்டுட்டாங்க. அது என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன் அப்புறம். இது என்ன நண்பன்னா, ஒரு சொல் வந்து ஒரு பக்கத்தில் வந்து முழுமையாக இல்லாமல் பிரிஞ்சு இருக்கும். இருக்கிறார்களே அப்படிங்கிற சொல் ஒரு பக்கத்தில் இருக்குன்னு இருக்கும், அடுத்த பக்கத்தில் கிரீராக்கிறார்களேன்னு இருக்கும் தொடக்கத்தில். இது இறுதியில் இருக்கும், ஒரு பக்கத்தில் இறுதியில் இருக்கும் கடைசி சொல்லாக. இது அடுத்த பக்கத்தில் முதல் சொல்லாக இருக்கும். அது ரெண்டையும் இணைச்சி இணைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட கருவி வந்து பாஸ் அப்படிங்கிறது. இது எதுக்காக, இதில் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம எங்கே போனாலும் நம்ம இதை பயன்படுத்த முடியும். நம்ம கணினியில் வேறு ஒருத்தர் கணினியில் இருந்தால் கூட அதை பயன்படுத்தலாம். அதனால் எல்லாத்துக்கும் பயன்படுமேங்கிறதுனால இந்த முறையை நான் தேர்ந்தெடுக்கிறேன். இதில் என்ன ஒரே ஒரு குறைன்னா, தமிழ் எழுத்துக்களை நீங்கள் வந்து படிக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய நிரலை வந்து சிறப்பாக எழுதிட்டீங்கன்னா இது எப்படி செயல்படுங்கிறத உங்களால் நீங்கள் செயல்படும் போதே உணர முடியாது. சரி, அது எடுத்துக்கட்டாக வந்து இந்த பக்கத்தை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ 393 இங்கே இருக்குது பாருங்கள், விழுக்கு. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காடுன்னு இருக்குது, 394 காடு. இது படித்தா காடு விவசாயிகளில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இதோட தொடர் முழுமையான சொல் வந்து இந்த பக்கத்தில் அடியில் இருக்குது. இது ரெண்டையும் இணைக்கிறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே விழுக்கு மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா? இதில் எப்படி அந்த சொல்லை போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ. சரி, இதுக்கு 393 இந்த இடத்துல எழுதிட்டேன், எழுதுகிறேன். இப்போ நூலின் பெயர், பக்கத்தின் பெயர் முன்னாலே எழுதிட்டேன், 393. சேமிச்சிட்டு இதை வந்து இயக்குறேன். நம்ம இப்போ தானே படித்தோம், அதனால் தெரியும் அது இது என்னான்ட்டு. இங்கே எழுத்து தெரியலனா கூட நம்மளுக்கு தெரியும் அது 393 394 வழி காடு விழுக்காடு. சரியா, இதை வந்து சேமிச்சிருச்சான்னு பார்ப்போம். இப்போ இல்லை இல்லைங்களா, அதில் திரும்ப வந்து மறுஆக்டிவேட் பண்ணுறேன், ரீலோட். பார்த்தீங்கன்னா இதில் இது போட்டுச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே, இந்த விதியில் வந்து ஒன்று எழுத தவறிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டார்ட்டில் பாம்போம், முழுமையாக பாருங்கள். ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் ஐஃபன் போட்டுட்டு நான் வந்து HWS இந்த வார்ப்புரு உருவாக்கினவரே நம்ம வந்து எழுதியிருக்காங்க. சரி, நம்ம அது போட்டால் ஒன்று நீளமாயிடும். என்ன சொல்ல வந்தேன்னா, இதில் பாருங்கள், விழுக்கு அப்புறம் ஒரு கோடு இல்லை பாருங்கள் இல்லைங்களா படத்தில். ஓ, இருங்க, தெரியாது உங்களுக்கு, தனிப்படமாக காமிக்கிறேன். அடியில் பார்த்தீங்கன்னா விழுக்குக்கு அப்புறம் எந்த சின்ன ஒரு ஐஃபன் கோடு இல்லை, எடுத்து இடைநிறுத்தற்குறி இல்லை. நம்மளும் போடக்கூடாது. ஆனால் இப்போ வந்து நிறைய இதில் பார்த்தீங்கன்னா, இதில் பார்ப்போம் இப்போ பக்கத்தை வாசிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பார்ப்போம். விழுக்கு தான் இருக்கானா, மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு விழுக்காடுன்னு காமிக்கும். சரி, இந்த இடத்துல பாருங்கள், அந்த சின்ன கோடு இருக்குது பாருங்கள். ஆனால் நீங்கள் செயல்படும் போது இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ஹைஃப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதாமல் விட்டுட்டீங்க, இதோட நீட்சி. சரிங்களா, இது மட்டும் இதை வந்துட்டு இந்த இடத்துல குறிப்பிட தவறிட்டாங்க அவங்க. இதை பற்றி விவரம் கொடுத்துருக்கலாம். அதனால் என்ன ஆச்சுன்னா, இப்போ ஏறத்தாழ
பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் SWS SW இதெல்லாம் கோட் வேஸ் ஒன்றுன்னு பார்த்தேன். அப்பப்போ அந்த வேலையை முடிச்சிடணும். ஆ சரியா, அதனால் என்ன சொல்லாமல் HW பார் பொருட்கள் 900 சொல்லில் பார்த்தீங்கன்னா, நிறையா சொல்லில் பார்த்தீங்கன்னா இதிலே பார்ப்போம். இப்போ கடுப்பில் கண்ணை ஒட்டாமல் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? பெருத்து பொறுத்துல இந்த சின்ன கோடு வருது பாருங்கள். இந்த சோடு கோடு வர்றதுக்கு காரணம் இங்கே இல்லை பாருங்கள், மூளை பக்கத்தில். அட என்ன தான் சின்னதாக எழுதலாம் பார்த்தேன். இதெல்லாம் கண்ணோட்டம் தெரியுதா உங்களுக்கு? கண்ணோட்டம் இந்த கோடு இங்கே இல்லை, ஆனால் நம்ம வந்து எழுத்தில் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே அது வந்து தப்பு. விக்கிறது மூலம் தப்புன்னா கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னு நான் சொல்கிறேன், அந்த விதத்தில் சொல்கிறேன். தப்புன்னா இல்லை. இது என்னன்னா இப்போ திருப்பி திறந்து இது இந்த இடத்துல போடணும். அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் ஐஸ் போட்டுட்டு சேமிச்சிட்டிங்கன்னா அது மறைஞ்சிடும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கண்ணோட்டம் இல்லை பாருங்கள், மூளை பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அன்றைக்கி வந்து நம்ம சொல்லக்கூடிய சொல்ல, ஏன்னா போட்டி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம விதிகளை பற்றி பேசிக்கிட்டு கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு இவர் அனுபவம் எப்படின்னா, போட்டி நடக்கும் போதே நிறைய விதிகளை வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, மற்ற நேரத்தில் எதுவும் பேச மாட்டாங்க. இப்போ கூட எதுக்காக உருவாக்குறேன்னா, ஒரு நண்பர் சொன்னார், இது என்ன நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க, அதை நீங்கள் தானியக்க பகுதியில் செய்ய வேண்டியதுன்னா எதுக்கு செய்கிறீங்க அப்படின்னாரு. அப்புறம் வாப்பா பங்களிப்பு சென் கூப்பிடுறாங்க, வந்த பிறகு அது சரியா இதே செய்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த நிரல் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்காகவும் இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழில் இருக்கும், எல்லாமே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே எழுதியிருக்கேன். இது ஒரு நாள் இருக்கிறேன். இங்கே அங்கங்கே ஆங்கிலம் வரும், பச்சை நேரத்தில் இருக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து பைத்தானோட ஒரு பைத்தான் ஆங்கில மொழியில் பைத்தான் மொழியோட ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இயக்கிகள் இதெல்லாம். ஆ சரிங்களா, சரி. இதை வந்து சேமிக்கிறது தானாகவே செய்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக இணைய வேக அதிகமாக இருந்ததுன்னா நான் வந்து 15 நொடிக்கு ஒன்று செய்வேன், குறைவாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. பெரும்பாலும் எனக்கு 60 நொடிகள் வச்சோம்னா சரியாக செயல்படும். அதனால் ஒரு பதிவு வந்து 60 நிமிடம் வந்த பதிவு சரியாக இருக்கான்னு நான் பார்த்துக்குவேன். இங்கே பார்த்துக்குவேன், அல்லது அண்மை மாற்றங்களில் பார்ப்பேன் என்ன செஞ்சுருக்குது அது அப்படின்ட்டு. இது ஒரு காலத்துனா காமிக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்குன்ட்டு, தேவையில்லாதான் நீக்கிட்டேன் நீக்கிடுச்சான்னு. நான் வந்து தொழில் முறையில் நிரல் எழுதுறவன் கிடையாது, அதனால் சில தவறுகள் வந்து ஒரு 10% வரும். அதை அப்பப்போ இங்கே பார்த்து பார்த்து சரி பண்ணிக்குவோம் நான். சரி, இப்போ நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்ப்புருவை எளிமையாக போடலாம், நீங்கள் உட்காந்து திறந்து பட வேண்டியதில்லை. இதெல்லாம் ஒரு இந்த பக்கத்தை நம்ம வந்து தொடர்ந்து செய்யும்போது இது பல வேலைகள் செய்யணும் இல்லைங்களா, எந்த வேலையை செய்கிறோம் என்ன அப்படிங்கிறது இதாகிடும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, நான் பொதுவாக ஒரு பெரிய நூல் இது மாதிரி எடுத்துக்குவேன். அப்போ தான் நிறைய பிழைகள் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் உதவுற மாதிரி இருக்கும் அது. இது இல்லை, இது இல்லை, என்ன பக்கம், ஆ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏறத்தால் வந்து 300-580 பக்கங்கள் உள்ள பெரிய நூல் இது. இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிரல் வந்து உங்களுக்கு வந்து இந்த சொற்களை இணைக்குது, பிரிந்த சொற்களை. இன்னொரு நிரல் வச்சுருக்கேன், இது மாதிரி அப்பப்போ நானே குட்டி குட்டியாக எழுதிக்குவேன். இது மாதிரி எழுதுறதுக்கு உருவனைய ஒரு இடத்துல ஒரு 2-3 இடங்களாக உருவனையாக இருந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, சீனிவாசன் அவங்களுடைய மனைவி. அவங்க ஒரு யூடியூப்பில் ஒரு நிரல் எழுதுறதுன்னு சொன்னாங்க, அதை பார்த்திங்கன்னா தெரியும். அது 1 நாள் விரிவாக பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்கி நூல்களில் வந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஒரு பைத்தான் பற்றி ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து இப்போ உருவாக்குறாங்க. அது ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருந்தேன். சரி, இப்போ என்ன வேணாம், நம்ம படம் ரொம்ப பெருசாக போயிடும். சரி, இப்போ இந்த வேலையில் நான் வந்து தானியக்கமாக இங்கே
பிராணிக்கமே கிடையாது. இது ஒரு 60 நொடிக்கோட இது பண்ணிக்கிட்டு இங்கே சரியா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருந்து அடுத்த வேலையும் செய்வேன். அந்த கறி வந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நான் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு 20 பக்கம் 30 பக்கம் வச்சுக்குவேன் நான். அது எவ்வளோ நேரம் வேலை செய்ய போகிறோம்னுட்டு அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா இங்கே பார்த்துக்கிட்டே நான் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் நான். அதை ஏன்னா நீங்கள் வந்து கருவி இல்லாத செய்யக்கூடிய பதிவுகள் இதில் தான் வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல கருவிகள் செய்கிற பகுதி தனி இடத்துல வரும், அது இந்த இடத்துல வராது உங்களுக்கு. ஆ, இதில் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இந்த இதில் என்ன சொல்ல வரந்தேன், இதை வந்து ஒரு நொடிகளுக்கு இல்லாமல் 60 நொடிகள் இல்லாமல் ஒவ்வொன்றா எஸ் எஸ்ன்னு கொடுத்து நம்ம வந்து எஸ்ஸாவா நோவா செஞ்சுக்கிட்டால் வேணாமான்னு கேட்கும். அது இப்போ இங்கே கேள்வி எழுதி பாருங்கள் நேரில், டூ யூ வாண்ட் டு சேவ். ஒவ்வொரு புள்ளியாக அழுத்திக்கிட்டே போவோம், எஸ் ஒய் ஒய் அழிச்சிக்கிட்டே போனால் அது மட்டுக்கும் ஒரு பதிவாகிக்கிட்டே போவோம். இது நான் சரி பார்த்துக்கிட்டே சரி பார்த்துக்கிட்டே ஒய் ஒய் நான் அது ஒரு சூழலில் செய்வேன் நான். இதுக்கு நான் அதை செய்யலை. ஆ, சரிங்களா, ஓரளவு நான் சொல்ல வந்தது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஒரு கல்வியை பற்றி முழுமையாக புரிஞ்சிக்கிங்க.